அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புட் ஆப்ஷன் எடுக்கலாமா கால் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறத முதல் கொண்டு நம்ம செக் பண்ணிடலாம். நேற்று வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 33,000 கால் ஆப்ஷனும் 28,000 புட் ஆப்ஷனும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. நேற்று நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க கால் ஆப்ஷனில். ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, அப்போ நம்ம பை சான்ஸாக எடுக்கலாம், செல்லு எடுக்கவே கூடாது. ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்டு ரெட்டை இருக்குது, ADX-னு கன்ஃபார்ம் ஆகலை, அப்போ ஒன்லி 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் 3,962.70 ஒரு பை சான்ஸை எடுக்க சொல்லியிருந்தோம். அது ஈவினிங்கும் தெளிவாகவே சொல்லியிருந்தோம், பை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டேத்தில் ரேஞ்ச் பவுனில் இருந்தது, ஈவினிங் வந்து 5 PM ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஒரு பை சான்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரு, கிட்டத்தட்ட ADX பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட நேற்று 20-40 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருந்தது. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? அப்போ இதுக்கு மேலே பை சான்ஸ் எடுக்கலாமானா வாய்ப்புகள் மிக அதிகம். அதே 4,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸாக ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது, அதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மேபி சான்சஸ் வந்து அப் ட்ரெண்ட் கன்வியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று அதுதான் சொல்லியிருந்தோம், சரிங்களா? 1 to 15th நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம், சரிங்களா? அதுக்குள்ளே நல்ல ஒரு ட்ரேட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டு. இப்போ இந்த இடத்துல கரண்ட்டாக எடுக்கலாமா சார் அப்படின்னா ADX ஓகே, பியூர் பாயிண்ட் ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே ஓகே. 3,900 கிட்ட இருந்ததுன்னா நம்ம எடுத்துருக்கலாம், பட் இதுலேருந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது அப்படியே வந்து ஸ்ட்ராங்கான பைக் அப்படியே சப்போர்ட் ஆகுதா, இல்லை கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுதாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு இந்த 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா 62-65 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்படியே ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 3,900 கிட்ட நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, ADX சப்போர்ட் பண்ணுறது, பியூர் பாயிண்ட்க்கு மேலே சூப்பர் ட்ரெண்டு எல்லாமே கன்ஃபார்ம். அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு பை சான்ஸ் தான், செல்லுக்கு வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி நேற்றுல கேஸ் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம், பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே ADX சப்போர்ட் பண்ணது ரெண்டு இண்டிகேட்டரு, சூப்பர் ட்ரெண்டு மட்டும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பை சான்ஸ் ஆல்மோஸ்ட் 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொரு 20% மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. நேற்று 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 199 மேலே ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம், 203 அதுக்கடுத்து 207 வரைக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நைட்டில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் மார்னிங்லேருந்தே உங்களுக்கு ஒரு பை சான்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 203 மேலே தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு சப்போர்ட் ஆகிருக்கு, சரிங்களா? 203 அடுத்து 207. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாமான்னு கேட்டாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பயப்பட தேவையில்லை. லாஸ் ஆச்சுன்னா மினிமம் 2,000, ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடு. நேற்று தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டுங்கிறது. மீண்டும் இன்றைக்கி பை சான்ஸ் இந்த இடத்துல எடுக்கலாமா சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கும் வந்து 204 கிட்ட தான் என்ட்ரி எடுக்கணும், சரிங்களா? இப்போதைக்கு ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 பாயிண்ட் கீழே இறங்கி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இல்லை ஒருவேளை இந்த ADX வந்து அப்படியே கன்னியூ ஆச்சுன்னா ஒருவேளை 209 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், தவறுகள் கிடையாது, சரிங்களா? அப்போ கூடாயிலும் நேச்சுரல் கேஸும் பொறுத்தளவுக்கு பையில் தான் இருக்கணும், செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ஆல்மோஸ்ட்டு பியூர் பாயிண்ட்டு இப்போ தான் க்ரீனில் இருக்குது, சாரி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, அப்போ ட்ரெண்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து ADX இன்னும் சப்போர்ட் பண்ணலை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேஸ்டு ADX, இதனால் வந்து நம்ம பையோ செல்ல பண்ணிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்லி 3 மினிட்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 3 மினிட்ஸ் என்ன, நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து ஒரு பை சான்ஸு ஆல்மோஸ்ட்டு 33,000 கால் ஆப்ஷன், இப்போ 3,100 மேலேயே நம்ம பை சான்ஸாக சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் நியூஸ் பேஸ்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அவாய்ட் பண்ணுறது கூட நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் தான், ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நேற்று ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2,500 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கலாம். நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 40,000 எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க.
தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபியூச்சரில் பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ஸில் பண்ணாலும் சரி, 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஒயிட் லைன் வித் க்ரீன் கோடு ADX சப்போர்ட் பண்ணி பியூர் பேனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இப்போதைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்காமே அதே டயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏறுமுகமாக இருக்கிறது ஃபுல்லாகவே போயிட்டே இருக்காது, ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். மேபி நாளை மறுநாள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம், மிகப்பெரிய ப்ராஃபிட் கூட கிடைக்கலாம். தவறு இல்லை, புட் ஆப்ஷன் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கூட இப்போ கிடைக்கலாம். அது என்னன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு, அதே மாதிரி கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்குது. அது சில்வர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஃபாலு, பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் கீழே, சூப்பர் டென்ட் ரெட்டு, ADX எல்லாமே நல்ல ஒரு செல்லுக்கு தான் சப்போர்ட் ஆகுது. அதனால் நீங்கள் செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வரு, சில்வரை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பை சான்ஸில் இருக்கணும் சரிங்களா. சில்வரை பொறுத்தளவுக்கு பையி, கோல்டை பொறுத்தளவுக்கு செல்லு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எந்தளவுக்கு அச்சீவாக இருக்குங்கிறத ஈவினிங் மட்டுமில்ல சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.